என்னோட நேம் சிரஞ்சீவி. நான் இங்கே பிறந்து வரந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தாங்க. அண்டு இது என்னோட பைக், இது ஹார்லி டேவிட்சன் ஃபேட் பாய். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின வண்டி இது. எனக்கு ஆக்சுவலாக இது எப்படி சொல்கிறது, இது என்னோடய ஃப்ரெண்டு வாங்கினார் ஃபஸ்ட்டு. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஓன் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸாக வச்சுருந்தான். அவன் வச்சுருந்த அந்த 1.5 இயர்ஸும் பார்த்திங்கன்னா நான் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருந்தேன். அவன் ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பான் இந்த வண்டியை. ஆனால் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அரௌண்டு 4500 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன் அவன் ஓன் பண்ணியிருக்கும் போதே. ஸோ அவன் ஒரு கட்டத்தில் சேல் பண்ணுறான் அப்படின்னு ஆகும்போது தான் சரி ஓகே அதுக்கு எனக்கே கொடுத்துரு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஸோ இது எப்படி ஹார்லி மேலே க்ரேஸ், எப்படி இந்த பைக்கு எப்படி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க. எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஹார்லி தான் என்னோடய க்ரேஸ். சின்னதுலேருந்தே நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 7th-8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஹார்லி பற்றி, அது எப்படி இருக்கும், பைக் எப்படி இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஹார்லி இல்லை, 2012லேருந்து தான் இந்தியாவுக்குள்ள ஹார்லி வந்துச்சு. ஸோ அப்போலேருந்தே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் ரொம்ப ரேர், நம்ம ரோட்டில் நினச்சாலும் பார்க்க முடியாது ஹார்லி டேவிட்சன்லாம். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயும் அப்போ ஷோரூம் கிடையாது. ஸோ நிறைய யூடியூப் பார்த்து பார்த்து நிறைய க்ரேஸ் எனக்கு ஹார்லி டேவிட்சன் மேலே. ஸோ அது ஒரு டைம் பீரியடுக்கு மேலே எனக்கு வந்துட்டு வீட்டில் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ ஹார்லி அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ அப்போ ஹார்லி வேண்டாம் எனக்கு. அப்போ நான் கேட்டுட்டு இருக்கும் போது ஏஜே 15 தான் எனக்கு. அந்த அந்த டைமில் தான் நான் கேட்டுட்ருந்தேன் ஹார்லி டேவிட்சன் வேணும்ன்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பைக் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தார். அவர் மோர் தென் 17 பைக்ஸ் வச்சுருந்தார் ஒரே டைமில். ஸோ அவர் வந்துட்டு கலெக்ஷன் வச்சுட்டே இருந்தனால சரி அப்படியே இந்த கலெக்ஷனில் கலெக்ஷனாக இது ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் கேட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அலோவ் பண்ணலை, இது வேண்டாம், இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது எதுன்னு. ஸோ அவருக்கும் அதை பற்றி நிறைய தெரியல. ஸோ அதனால் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே டேஸ் பாஸ் ஆச்சு. பாஸே ஒரு ஒரு டைம் போகும்போது அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு 10th கம்ப்ளீட் பண்ணி டிப்ளமோ பண்ணேன். டிப்ளமோ ஒன்று பிஎஸ்ஜி காலேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு வந்துட்டு அப்போ எனக்கு ஏஜ் 17. அப்போ எனக்கு வீட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்து கொடுத்தாங்க. சரி ஹார்லி தான் எடுத்தரல, சரி அட்லீஸ்ட் ராயல் என்ஃபீல்டாவது எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சரி அதில் எது நல்லாயிருக்கோ பெரிய மாடலாக இருக்கோ சரி அது நான் ப்ரிஃபர் பண்ணி கிளாசிக் 500 எடுத்தேன். அப்போ அது டேன் எடிஷன், அது வந்துட்டு ரேர், பார்க்க முடியாது, ரேராக இருக்கும். ஸோ அதை எனக்கு பிடிச்சி நான் அதை எடுத்தேன் டேன். எனக்கு ராயல் என்ஃபீல்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார் ராயல் என்ஃபீல்டே மோர் தென் எனஃபாக இருக்குது, நல்லாயிருக்கு இந்த வண்டி அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த வண்டியே. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சர்வீஸில் நிறைய இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலி வண்டி பர்ஃபெக்டான வண்டி, பிராண்டு நல்ல பிராண்டு, நல்ல ரிலேபிளான ஒரு கம்பெனி, ஆனால் அவங்களோட சர்வீஸ் சைடில் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க எப்படின்னா சர்வீஸ் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிச்சு ராயல் என்ஃபீல்டோட. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்தில் நான் வந்து பைக் சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட பைக்ஸே இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் சேல் பண்ண டைமில் என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு, கூட படித்த ஃப்ரெண்டு வந்துட்டு நிஞ்சா 650 எடுத்தார். ஸோ அவர் அந்த டைமில் எப்படின்னா நாங்கள் மோஸ்ட்லி நானும் அவனும் தான் சோலோ ரைடாக இருக்கட்டும், அந்த பைக்கில் நான் போகிறதா இருக்கட்டும், அப்புறம் டபுள்ஸ் போகிறதா இருக்கட்டும், பில்லியன் ரைடராக போகிறதா இருக்கட்டும், நானும் அவனும் தான் மோஸ்ட்லி எல்லா பக்கமும் போயிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்கோம். அந்த பைக்குமே அதே மாதிரி தான், அவன் ஓட்டினதை விட நான் ஓட்டினது அதிகம். ஏன்னா எனக்கு பைக் கிரேஸ்னால வண்டி சும்மா இருக்கும் போதெல்லாம் நான் கேட்பேன், அவங்களும் கொடுத்துருவாங்க. அந்த பைக்லேயும் அரௌண்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன், நான் மட்டுமே ஓட்டியிருப்பேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. என்ன எனக்கு தெரியல எனக்கு அது எப்படின்னே, என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருந்தது. என்னோடய 650 வச்சுருந்த ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சரி, இந்த ஹார்லி வச்சுருந்த ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சரி, அவங்க பைக்குன்னு நினைக்கல. எனக்கும் கொடுத்துட்ருவாங்க, ஒரு 3-4 டேஸ் நானே வீட்டில் வச்சுருப்பேன், ஒரு 1 மந்த் வச்சுட்டு இருந்த டைமும் இருக்குது. ஸோ அவங்க கேட்டது கூட இல்லை திரும்ப, அதுக்கப்புறம் நானாக போய் கொடுத்தது தான். அந்த மாதிரி தான் அந்த பைக் வச்சுருந்தாங்க அவங்க. அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நான் மெஜாரிட்டியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களும் எதுவும் கேட்கல. ஏன்னா எனக்கு அது கிரேஸாக இருந்துச்சு. 650 ஓட்டும் போது ஒரு பவர் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி நான் அதை ஃபீல் பண்ணி நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு டைம் பீரியடுக்கு மேலே இந்த பைக் ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஹார்லி 48 எடுத்திருந்தார். ஸோ அந்த 48 எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைக்கும் மெஜாரிட்டியாக நான் தான் ஓட்டினேன் அந்த 48 மாடலையும். அது ஒரு டைம் பீரியட் நாங்கள் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தோணுச்சு, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து தோணுச்சு, அவர் பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துட்டு ஃபேட் பாய்க்கு போயிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே ஃபேட் பாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாடல் எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே தான் ஒருத்தர் வச்சுருந்தாருங்க. இது பார்க்க கொஞ்சம் ஓல்டாக தெரியலாம், ஒரு 7-8 இயர்ஸ் ஓல்டாக தெரியலாம்.
ஆனால் நாங்கள் எடுக்கும்போது இந்த வண்டி ஜஸ்ட்டு 320 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடியிருந்தது. 320 கிலோமீட்டர்ஸ் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த பைக்கை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே, கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ, ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருந்தது வண்டி. சரி ஓகே, நம்மளுக்கு எனக்கு ரேட்டும் எல்லாமே எல்லாம் ஓகேவாக இருந்தனால என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணேன், இது இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னோடனே அவனும் எடுத்துட்டான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் நிறைய ரவுண்டு போனோம், மைசூர், பெங்களூர்னு எல்லா சைடும் இதில் நாங்கள் ரவுண்டு போய் நிறைய யூஸ் பண்ணோம். மோஸ்ட்லி அவன் பைக் ஓட்டுறதை விட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் பிளீனாக உட்காந்து என்ஜாய் பண்ணுவான். அவன் அந்த மாதிரி டைப்பு, வண்டி வாங்கினா பட் பிளீனாக உட்காந்து தான் என்ஜாய் பண்ணது அதிகம். மோஸ்ட்லி ஓட்டுறத நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கர்நாடகா, கேரளா இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதாங்க இது இந்த பைக்கோட ஸ்டோரி அவ்வளோதான். ஸோ அவன் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் நான் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே எடுத்துக்கிட்டேன் இந்த பைக்கை. சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எடுத்து ஒரு 6 மந்த்ஸ் இருக்குங்க. 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இது நான் அவங்ககிட்ட நான் சரி நானே ஓனாக எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இது இந்த டைம் பீரியடில் இந்த பைக்கு எதுவுமே இல்லாமல் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கார்ஸில் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் எனக்குன்னு எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் எடுத்தேன். ஜாகுவார் எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணேன். அது அவ்வளோ ப்ரீமியம்னஸ், அது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சரி ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு அப்கிரேட் வேணும்னு சொல்லிட்டு BMW 7 Series எடுத்தேன். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் 7 Series வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் இப்போ இன்ன வரைக்கும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஒரு பைக் இல்லையே, எவ்வளோ எனக்கு என்னதான் கார் இருந்தாலும் ஒரு பைக் இல்லையேங்கிற அந்த குறை வந்துட்டு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ அப்படி இருக்கிறனால தான் இவன் கொடுக்குறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எந்த ஹெசிடேட்டும் நான் பண்ணலை. சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன் இவ்வளோ நாள் பைக்ஸ் எடுக்கலன்னா ப்ரீமியம் பைக்ஸ் மேலே ஆசை எல்லாமே இருந்தது. ஆனால் வீட்டில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை, எனக்கு பைக்ஸில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை. எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, கார்ஸ்னால் எடுத்துக்கோ, ஏன்னா கார்ஸ் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போகும்போது கார்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஃபேமிலியில் எல்லாருமே போகலாம். ஆனால் பைக்ஸ் வந்துட்டு நீ ஒருத்த மட்டும்தான் போவ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து தான் இது பண்ணாங்க. ஸோ இப்போவுமே கார்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி தான் எடுத்து கொடுத்தாங்க. இது என்னோடய ஓன் மணி, நான் ஓனாக எடுத்தது, யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் நான் ஓனாக எடுத்த வண்டி இது. நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணி நான் எவ்வளோ சேர்த்த முடியுமோ சேர்த்தி வச்சு எடுத்த மாடல் இது, அவ்வளோதாங்க. இன்னொன்று என்னென்னா சின்ன வயசுலேருந்து அது என்னன்னு தெரில, சூப்பர் பைக்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்டிடியூடு காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னா நம்ம என்னங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மல் பையன் வந்து பார்த்துட்டு போனான் அப்படின்னு தோணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, நிறைய தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் பைக்கர்ஸ் ஓனர்கிட்ட போய் பேச போகும்போதாக இருக்கட்டும், அதை அவங்க ஒரு மாதிரி கேர் பண்ண மாட்டாங்க, கேரும் பண்ண மாட்டாங்க, நம்ம பேசுகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் பதில் வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய பைக் வச்சுருந்தாலும் அவங்க யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், பதில் சொல்லணும், அதுதான் ஒரு பேசிக் மேனர்ஸ் அது. ஸோ இந்த ஆட்டிடியூடு காட்டினாலும் ஒன்றும் கிடைக்க போதில்லை. இப்போ நான் இந்த பைக் வச்சுருக்கேன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருசு, அவ்வளோ பெருசு கிடையாது. இதை நான் வச்சு ஆட்டிடியூடு காட்டினாலும் எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. ஸோ இதை விட ஒரு 10 மடங்கு பெரிய பைக்கும் ஹாலி டேவிசனில் இருக்குது. அது ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஆட்டிடியூடு காட்டினாங்க, நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ நம்ம எப்போவுமே மேலே நினைக்கல, நம்மளை விட 10 மடங்கு மேலேயோ ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை பார்த்திங்கன்னா கவாசாக்கி ஷோரூம் போயிருந்தேன். அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு டெலிவரி எடுத்து ஃபியூ டேஸில் சர்வீஸ் அப்போ போயிருந்தேன் நான், Ninja 650 அப்போ. அப்போ போயிருந்தபோது ஹார்லி டேவிஸ் இது கவாசாக்கி ஷோரூமுக்கு ஹார்லி டேவிஸ்ன்னு ஒருத்தர் வந்திருந்தார், Harley 48 model எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னு தெரியல 48 model தான் கிரேஸ் அதிகம், எனக்கு ரொம்ப கிரேஸ் அதிகம். நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் அதை அந்த மாடல் தான் பார்ப்பேன் நான். கரெக்டாக 48 model வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. நம்ம ட்ரீம் பைக் வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த பர்சன்ட்டை நான் போய் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணும்போது கேர் கூட பண்ணலை. அதுதான் உண்மை, என்னை பெருசாக கேர் பண்ணலை. ஸோ மைலேஜ் என்னன்னு கேட்கும்போது மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கு சொல்லிகிட்டே போயிருக்கலாம், இதெல்லாம் அது பார்க்க வேணாம்ப்பா, ஜாலியாக ஓட்டினோமா என்ஜாய் பண்ணோமான் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம், என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், பட் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டுக்கல, விட்டுட்டேன். ஆனால் ஒன்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு அதே 48 model சேம், அவர் என்ன கலர் வச்சுருந்தாரோ, நான் கேட்ட பர்சன் என்ன கலர் வச்சுருந்தாரோ அதே மாடல் தான் எடுத்தான். ஆனால் அவன் யாருக்கும் இது வரைக்கும் ஆட்டிடியூடு காட்டினதில்லை, யாருக்கும் எதுவும் பண்ணதில்லை. அப்படி காட்டுற பர்சனாக இருந்தால் எனக்கு பைக்கு கொடுத்துருக்க மாட்டான் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணுறக்கு. ஸோ அப்படியும் பர்சன் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க, ஃபுல்லாக எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமோவும் இருக்காங்க.
ஸோ எனக்கு அதுதான், எவ்வளோ நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பைக்ஸ் வச்சுருந்தாலும் சரி அந்த ஆட்டிடியூடுங்கிறது இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், யார் என்ன ஹெல்ப் கேட்டு வந்தாலும் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு என்ன கேட்டால் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் தான் நம்ம மூஞ்சி காட்டுறது, அது அவங்க ஹர்ட் ஆகுது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இது, ஒரு தடவை ரெண்டு தடவை நிறைய தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு கிரேஸில் நம்ம போய் பேசுகிறோம், பெரிய பெரிய பைக்கர்ஸ்ட்டை பேசுகிறோம், அப்படி பேசும்போது இது ஒரு ப்ராப்ளமாக வருது, கண்டிப்பாக வருது. அது இப்போவுமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு எனக்கு நான் ஒன்றே ஒன்று சூப்பர் பைக்கர்ஸ்ட்டை கேட்குறது என்னென்னா அது ஒன்று தான். ஸோ மோஸ்ட்லி யார் என்ன வந்து அப்ரோச் பண்ணாலும் அவங்ககிட்ட பேசலாம், தப்பு இல்லை. நிறைய பேர் பேசுகிறாங்க, பேசலன்னு நான் சொல்லலை, பட் ஒரு சிலரெல்லாம் வந்துட்டு அந்த ஆட்டிடியூடு இன்னும் காட்டுறாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ அதுதான், அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று எனக்கு ஹார்லியில் பிடிச்சது என்னென்னாங்க, ஹார்லியில் அந்த ஒரு மைண்ட் செட்டோ ஒரு ஹெட்வெயிட்டோ யாருக்கிட்டையும் நான் பார்த்ததில்லை ஹார்லியில். பிகாஸ் அவங்க நம்மளை விட ஏஜில் ரொம்ப அதிகம், அண்டு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த மெச்சூரிட்டி லெவல் அதுதான். அவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தரெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக 70 lakhs ஒரு பைக் வச்சுருக்காரு, இன்னொரு பைக்கு 40 lakhs பக்கம் வச்சுருக்காரு, ரெண்டு பைக் வச்சுருக்காரு, மாறி மாறி ரைடுக்கு எடுத்துகிட்டு வருவார். அவர்கிட்ட ஒரு சின்ன லெவலில் கூட நம்மளால் ஆட்டிடியூடு பார்க்க முடியாது, ஒரு பேசிக்காக கூட அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. நான் இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு அந்த பர்சனை நான் மீட் பண்ணுறேன், அவர் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு ஹார்லி டேவிசன் ஷோரூம் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணும்போது நான் போயிருந்தேன், டிப்ளமோ டைமில் வந்து நான் போயிருந்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை வந்துட்டு வெல்கம் பண்ணார் உள்ளே. அவருக்கும் ஆக்சுவலி ஷோரூமுக்கு வெல்கம் பண்ணணும்னு அவருக்கு அவசியமே இல்லை, ஆனால் ஷோரூமில் ஒரு பர்சனாக இருந்தால் அவர் வெல்கம் பண்ணார், நான் அவர் தான் சேல்ஸ் பர்சன் நினச்சிட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தோம்னா அவர் அந்த ஷோரூம்லேயே இருக்க ப்ரீமியமான பைக்கை ஹோல்ட் பண்ணிருக்கிறது அவர் தான். ஸோ அவர் என்கரேஜ் பண்ணார், நான் வாங்குறேன் இல்லைங்கிறது அவருக்கு தெரியாது, நான் வாங்க முடியுமாங்கிறது அவருக்கு தெரியாது. என்கரேஜ் பண்ணார், எடுப்பா கண்டிப்பாக எடு, நம்ம ட்ரைவ் போகலாம், நம்ம ஓட்டலாம், என்ஜாய் பண்ணலாம், ஹார்லியில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் உங்களுக்கு, ஜாலியாக எடுங்க ஓட்டலாம், பெரிய மாடலாக சின்ன மாடலாக மாடல் கவலை இல்லை, நான் எடுங்க ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நான் எந்த ஷோரூம்லேயும் பார்த்ததில்லை, டு பி ஃப்ரேங்க், எந்த ஷோரூம்லேயும் இப்படி ஒரு பர்சன் இன்னும் என்கரேஜ் பண்ணி நான் பார்த்ததில்லைங்க. அந்த ஒரு காம்படிஷன் தான் எல்லா பக்கமும் எனக்கு ஃபீல் ஆகும், சரி இது பெருசாக அது பெருசாங்கிற மாதிரி போகும் எனக்கு. ஆனால் அந்த ஹார்லியில் பார்த்திங்கன்னா ஒரு ரைடு போனாலும் சரி, நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபியூ ரைட்ஸ் தான் போயிருக்கேன் ஹார்லியில், மீதி எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவேன். அந்த ஃபியூ ரைட்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லோரும் என்னை விட ஏஜ் அதிகம், மினிமம் ஒரு 20 ப்ளஸ்ஸாக இருப்பாங்க ஏஜில். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரைட்ஸ் எல்லாம் போனோம்னா நம்மளை லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ண வைக்க வந்து மாட்டாங்க. ஸோ அவங்க எது பேசினாலும் சரி நம்ம அளவுக்கு இறங்கி பேசுவாங்க, அது அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க வேறு டாபிக் பேசுவாங்க, ஆனால் நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி டாபிக் மாறும். ஸோ நம்ம கூட பேசும்போது எப்படி அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஹார்லியில் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஒரு பிரதர்ஹுட்டு தான் ஹார்லியில் எனக்கு இப்போ வரைக்கும் பிடிச்ச விஷயமா அந்த பிரதர்ஹுட் தாங்க. அதுதான் வந்துட்டு எனக்கு மெயின் ப்ளஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. நான் மற்ற பிராண்ட்ஸ்லேயும் நான் வந்துட்டு குரூப் ரைடு போயிருக்கேன், ஆனால் எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லை அந்த குரூப் ரைட்லையெல்லாம் எனக்கு போனதில்லை. பிகாஸ் நான் அந்த பைக்கில் ஓன் பண்ணல, ஓன் பண்ண பர்சனோட போயிருந்தேன், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இல்லை, பெருசாக இல்லை. இன்னொன்று என்னென்னா குரூப் ரைட்லேயே லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ண வைப்பாங்க, இன்னொன்று விட்டுட்டு போயிடுவாங்க பாதியில். இது எல்லா ப்ரீமியமான பிராண்ட்ஸில் தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஹார்லியில் பொறுத்த வரைக்கும் விட்டுட்டு போனதாக ஒரு கான்செப்டை கூட நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லைங்க. வழி தவறி யாராவது மாறி போனால் கூட நின்று அவங்கள கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. இன்னொன்று ஏதாவது பைக்கு வந்துட்டு யாருக்காவது ஒன்று வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாலுமே கூட இருக்கிற ஒரு ரெண்டு பர்சனே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் பைக்கோடு நிற்கிறதுனாலும் இருந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோ இல்லை பைக்கை டோ பண்ணி கொடுத்துட்டோ தான் அவங்களோட தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு சரி நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க நாங்கள் ரைடு போகிறோம் அப்படி அந்த ஆட்டிடியூடு வந்து இல்லை ஹார்லியில். அதுதான் எனக்கு மெயினாக பிடிச்சிருந்தது ஹார்லி பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு எல்லா ஆங்கிளையுமே ஒரு ப்ளஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. ஹார்லி டேவிட்சனுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பிராண்ட் அந்த மாதிரி இல்லை, அதோடய பீப்புள், அந்த ஒரு பிராண்டு, அதோடய குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி, அதோடய சவுண்டு, எல்லாமே ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுங்க ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது.